அன்பார்ந்தோர் அனைவருக்கும் வணக்கம். திருப்போர் நாவலாசிரியர் திரு சுப்ரபாரதி மணியனின் கதை சொல்லும் கலை என்னும் புத்தகத்திலிருந்து 4 பாகம், கதை யாரின் பார்வையில் சொல்லப்பட வேண்டும். ஒரு காட்டில் கழுகு ஒன்று ஆமைகளை பிடித்து தின்று வந்தது. ஆமைகளின் தலைவன் கழுகிடம் சென்றது, இது நியாயமா? ஒரு பந்தயம் வைக்கலாம், நீருக்குள் நான் நீந்தி போவேன், நீ மேலே பற. களைத்து போகிறவர் தோற்றவர்கள் காட்டை விட்டு வெளியே போய்விட வேண்டும் என்றது ஆமைகளின் தலைவன். கழுகு ஒத்துக்கொண்டது. ஆமைகள் நீருக்குள் ஒளிந்து கொண்டன. தலைவன் ஆமை நீந்தி களைக்கிறபோது நீருக்குள் மறைந்திருக்கும் வேறு ஆமை தலையை தூக்கி வெளியே வந்து நீந்த ஆரம்பிக்கும். பறக்கும் கழுகிற்கு இது தெரியாது, ஒரே ஆமை போல தெரியும். கழுகு தொடர்ந்து பறந்து களைப்படைந்து தோல்வியை ஒத்துக்கொண்டது. காட்டை விட்டு ஓடிப்போனது கழுகு. ஆமைகளுக்கோ மகிழ்ச்சி. இக்கதை யாரின் பார்வையில் சொல்லலாம்? தோற்றவனின் பார்வையில் சொன்னால் உற்சாகம் இருக்காது. வெற்றி பெற்றவன் சொல்லலாம். எழுத்தாளனின் பார்வையில் சொன்னால் செய்தியும் சொல்லலாம். அநியாயம் செய்கிறவன் தோற்பான். வாழ்க்கையில் ஜெயிக்க கொஞ்சம் தந்திரமும் வேணும் என்று புரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தோரே. நன்றி, வணக்கம்.